ஹை ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ராஜலக்ஷி பேசுகிறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது டிஎன்பிசி குரூப் ஒர்க்கான கவுன்சிலிங்கை தான் இந்த வீடியோவில் டே ஒன் டே டூ ரெண்டுமே காட்டுறேன் பாருங்கள். சார், டே ஒன் ஸ்லைட்ஸும் ஓடிட்டுருக்கோம் பாருங்கள். இப்போ டே டூவில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 பேர் ஆப்சண்ட்டுங்க. டே ஒனில் 7 பேர் ஆப்சென்ட்டு, நல்லா புரிஞ்சுங்க. அப்போ அவங்களுக்கு அடுத்த ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு அர்த்தம் மற்றவங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ டே டூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட் 399, விஏஓ வந்து 94 ஃபில் ஆகிருக்கு, ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு வேகன்சி உள்ள ரிமைனிங் இருக்குன்றது சொல்லிடுறேன். டே டூவில் 4558 ஜேஏவும் விஏஓவில் 229 இருக்குதுங்க, சரிங்களா? ஸோ டே ஒனில் வந்து நேற்று எவ்வளோ இருந்ததுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ டே டூ தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டே டூ நல்லா பார்த்துட்டு பக்காவது தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க, என்னென்ன போஸ்ட் உங்களுக்கு தேவைன்றத, ஓகேங்களா? என்னென்ன கம்யூனி கேட்டகரியில் என்னென்ன பிரித்து எடுத்துருக்காங்கன்றது இங்கே போட்டுக்கோங்க. இப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 491 போஸ்ட் ஃபில் ஆகிருக்கு டே டூவில், சரிங்களா? ஒரே ஒரு விஷயந்தான், போங்க, உங்களுக்கு பிடிச்ச போஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க. இதுக்கே நம்மளுடைய குரூப் டூ பேட்ச், குரூப் ஒன் பேச்சில் இருக்கவங்க சில பேர் கிளியர் பண்ணிருக்காங்க. ஃபஸ்ட் டே கவுன்சிலிங், செகண்ட் டே கவுன்சிலிங் முடிச்சுட்டு வந்திருக்காங்க, சந்தோஷம்தான். உங்களையும் யாராச்சும் வந்திருக்கீங்கன்னா கீழே கமெண்ட்டில் கொடுங்க, சரிங்களா? ஸோ இந்த இடத்துல ஸ்டாட்ஸ் பார்த்துக்கோங்க, ஓகேவா? உங்களுக்கு யாராச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கொடுங்க, கண்டிப்பாக அதுக்கான ஒரு வீடியோ போடுறேன், ஓகேவா? பை ஃப்ரம் டெக்கல் தி பெஸ்ட். யார் ராணி, நான் ஏன்டா உங்க கோர்ஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது உங்கள் கூட இருக்கணும் ஆசைப்பட்றோம் இல்லைங்க. நீங்கள் இன்னைக்கு கஷ்டப்படுறீங்க தெரியுமா, உங்கள் கூட இருந்து உங்களை முன்னேற்றணும் ஆசைப்பட்றவங்க. நான் இந்த ராஜலட்சி, நம்பி ஜாயின் பண்ணுங்கள். கோர்ஸ் பற்றி என்னோடய பர்சனல் ஃபீட்பேக்கு. ஆக்சுவலி நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்ருக்க ஒரு பொண்ணு. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட பேசும்போது, ஜாயின் பண்ணும்போது நான் எல்லாமே உங்ககிட்ட ஃபஸ்ட்டு டீட்டெயில்ஸ் கேட்டேன். அப்போ வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி டவுட்டாக தான் இருந்தது, என்ன இது ஒர்க் அவுட் ஆகுமா? ஏன்னா நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், நான் வேறு ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து படிச்சுட்ருக்க பொண்ணு. நான் அங்கே ஒரு 24,000 கிட்டே நான் ஃபீஸும் பே பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் பயம் இருந்தது, இது ஒர்க் அவுட் ஆகுமா, செட் ஆகுமா, நம்ம படிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆஃப்டர் ஐ ஜாயின்ட் யுவர் கோர்ஸ், எனக்கு உண்மையாகவே ஒரு நாளைக்கு ஒரு 10 hours மேலே நான் ஒர்க் பண்ணுவேன் ப்ரோ. ஆனால் உங்ககிட்ட நான் அப்டேட் பண்ணணும், நான் என்ன படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி எண்ட் ஆஃப் தி டே. நீங்கள் ஃபாலோ பண்ணுற அந்த விதம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இங்கே பொறுத்த வரைக்கும் நான் கட்டினது, நான் ஒரு 4,000 ப்ளஸ் தான் நான் உங்ககிட்ட ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். பட் என்னோட நான் பே பண்ணதுலேயே நல்ல வர்த்தான அமௌண்ட்னா அது உங்களோட இன்ஸ்டியூட்டில் நான் ஜாயின் பண்ணது தான். நான் பண்ண ஒரு கரெக்டான விஷயம் என்னோட ஸ்டடீஸ்க்கு என்னென்னு நான் இதான் சொல்வேன். ஏன்னா நான் ஆல்ரெடி படிக்கிற இன்ஸ்டியூட்டில் நான் செப்டம்பர்லேயே ஜாயின் பண்ணிட்டேன், ஆனால் நான் போர்ஷன் எதுவுமே கம்ப்ளீட் பண்ணாமல் தான் வச்சுருந்தேன். இப்போ நான் உங்ககிட்ட ஜாயின் பண்ணது வந்துட்டு June 1st ஜாயின் பண்ணேன். ஆல் ஓவர் 6th முடிச்சுட்டேன், 7th முடிச்சுட்டேன், 8th முடிச்சுட்டேன், 9th பாதி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இனிமேல் நான் 10th போகணும். இது உண்மையாகவே இது பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரில, ஆனால் இந்த 1 month நான் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு நாள் கூட என்னோடய ஸ்டடீஸ் வந்து நான் மிஸ் பண்ணதே இல்லை. அந்த கன்சிஸ்டன்சி ஃபாலோ பண்ணுறது வந்துட்டு எனக்கு உங்ககிட்ட வந்ததுக்கப்புறம் தான் அது ப்ராக்டிஸ் ஆச்சு. நான் சம்டைம்ஸ் எப்படி ஃபீல் பண்ணுவேன்னா, சரி ஓகே முன்னாடியே சேர்ந்துருந்தா நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கலாமோ அப்படின்ற ஃபீல் கூட எனக்கு சம்டைம்ஸ் வந்திருக்கு. உண்மையாகவே நம்ம கட்டுற ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கும் எந்த அளவுக்கு மற்றவங்க உழைப்பு போடுறாங்கன்னு எனக்கு தெரியல. நான் சம்டைம்ஸ் என் ஒர்க்கு முடிச்சுட்டு 2:00 3:00 கூட நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கேன், அப்போ கூட எனக்கு உடனே உங்ககிட்டருந்து ரிப்ளை வரும். இன்னொன்று, இந்த இங்கே படிக்கிறத பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, என்ன கேட்டாலும்னா டவுட்டாக இருக்கட்டும், ஆன்சரில் வந்து ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னாலும் இருக்கட்டும், நீங்கள் அதுக்கு உடனே எனக்கு சொல்யூஷன் கொடுப்பீங்க, உடனே ஆக்ஷன் எடுப்பீங்க. அந்த விஷயம் எனக்கு இங்கே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் என்னோடய இன்ஸ்டியூட்டில் ஒரு டைம் கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின் பேப்பரில் 20 questionsல் வந்து 15 questionsக்கு வந்து அவங்க ஆன்சர் தப்பாக கொடுத்துருந்தாங்க. நான் வந்துட்டு அதை நான் ரிப்போர்ட் பண்ணேன், நான் கால் பண்ணி சொன்னேன் இந்த மாதிரி எல்லாமே தப்பாக இருக்குது, அந்த பேட்சில் எப்படி ஒரு 50 members அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணியிருப்போம், ஒருவேளை படிக்காதவங்க இருந்தாங்கன்னா அவங்க அதை தான் பார்ப்பாங்க, அதனால நீங்கள் இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி சொல்லிவிடுங்க நெக்ஸ்ட்டு கிளாஸ்லன்னு சொன்னேன். இன்ன வரைக்கும் அவங்க அதை கரெக்ஷன் பண்ணவே இல்லை ப்ரோ. ஆனால் நான் சொன்னோடனே நீங்கள் அதுக்கான ஒரு ஆக்ஷன் எடுத்து அதை உடனே சேஞ்ச் பண்ணி, உண்மையாகவே நீங்கள் ரொம்ப கிரேட் ப்ரோ. நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன், நீங்கள் போடுற ஹார்ட் ஒர்க்கை வந்து எப்போவுமே உங்களுக்கு வேஸ்ட் ஆகவே ஆகாது. நீங்கள் எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க, கண்டிப்பாக அடுத்த டைம் நான் நல்ல எஃபர்ட் போட்டு நல்லா படித்து நான் பாஸ் ஆகிட்டு உங்களுக்கு நான் ஃபீட்பேக் கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஹலோ, நான் ராஜலக்ஷ்மி அகாடமியில் வந்து குரூப் ஒன் மெயின்ஸ் டெஸ்ட் சீரீஸ் வந்து அட்டன் பண்ணியிருந்தேன். ஒரு 3 months கோர்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டேன்.
எப்போ வேணாலும் வந்து நம்ம அந்த டெஸ்ட்டை எழுதிட்டு அவர்கிட்ட வந்து ஃபீட்பேக் கேட்கலாம். அந்த மாதிரியான ஒரு ப்ரொசீஜர் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப லோ காஸ்ட்டு தான் வந்து, எங்கேயும் வந்து அந்த அவ்வளோ லோ காஸ்ட்டுக்கு வந்து கொடுத்ததில்லை எனக்கு தெரிஞ்சு. நான் வந்து நைட்டு 11 o'clock கூட வந்து கால் பண்ணி அவர்கிட்ட வந்து டவுட் கேட்டிருக்கேன், ரிவ்யூ கேட்டிருக்கேன். அவர் எப்போ வந்து டிலேலாம் பண்ணாமல் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணி பேசுவார். சில ஸ்டடி மெட்டீரியல்ஸில் வந்து நான் தமிழ் மீடியம் தான் எழுதுனேன், சில ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லாம் எனக்கு நெட்டில் தேடும்போது கூட ப்ராப்பரான வேர்ட்ஸ்லாம் வந்து கிடைக்கல தமிழில். இவரோட சயின்ஸ் அண்ட் டெக் மெட்டீரியல்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நானோ டெக்னாலஜி, பயோடெக், இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. பர்டிகுலராக ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸு, சயின்ஸ் அண்ட் டெக், இது மூணுமே வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப லோ காஸ்ட், அந்த 2000 rupees தான் வந்து அந்த டெஸ்ட்டு சீரீஸ் பேக்கே நான் வந்து எடுத்தேன். எல்லா டெஸ்ட்டையும் வந்து அவர் வந்து முதல்ல ரிலீஸ் பண்ணிட்டார். எப்போ வேணாலும் வந்து டெஸ்ட் எழுதிட்டு ஃபீட்பேக் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான ஆன்சர்ஸையும் வந்து அவங்க கொடுத்துட்றாங்க. ஸோ வந்து நம்ம ரொம்ப வந்து தேட வேண்டாம், அவர் கொடுத்தது படித்து நம்ம வந்து எழுதி பாஸ் ப்ராப்பராக வந்து ரெடி பண்ணாலே போதும். நான் இப்போ வந்து மெயின்ஸை கிளியர் பண்ணிட்டேன், இப்போ இன்டர்வியூக்கு வந்து நான் படிச்சிட்ருக்கேன். ஸோ அதாவது காசு ப்ராப்ளமாக இருந்து நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் இதை வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சீப்பாக தான் அவர் கொடுக்குறாரு, இதில் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ்லாம் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ப்ராப்பராக, பெஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ. என்னங்க அவங்க சொன்னது கேட்டிங்களா? நான் உண்மையாக சொல்ல நான் எனக்கு போய் சொல்ல மாட்டேன். எனக்கு ஒரு உழைப்பு நான் போட்டிருக்கேன், அந்த உழைப்பை நான் என்றைக்குமே நம்புகிறேன். சரிங்களா, உழைப்பு இல்லாமல் எதுவுமே ஜெயிக்க முடியாது. நீங்களும் என்னை நம்பி ஜாயின் பண்ணுங்கள், சொல்கிற ஃபார்மெட்டில் படிங்க, கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணுவீங்க. சரிங்களா, குரூப் 1 எக்ஸாமே பாஸ் பண்ணி வச்சுருக்காங்க, ரொம்ப டஃப்பான எக்ஸாம் அது இதுன்னு சொன்னாங்கல்ல, இப்போ அதுவே கிளியர் பண்ண வச்சுருக்கேன். நீங்கள் என்ன நம்பி ஜாயின் பண்ணுங்கள். குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாம் ஜாயின் பண்ணுங்கள், ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ஜாயின் பண்ணுங்கள். 2 இயர்ஸ் கோர்ஸ் இருக்குது, குரூப் 4 கோர்ஸ் இருக்குது, குரூப் 1 திரும்ப ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் கோர்ஸ் இருக்குது, ஃபீஸ்லாம் ரொம்ப கம்மி தாங்க. சரிங்களா, ஸோ நம்பி ஜாயின் பண்ணுங்கள், இஎம்ஐ ஆப்ஷன்லாம் இருக்குது. ஓகேவா, நீங்களாம் பாஸ் ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு கம்மியான காசில் உங்களை பாஸ் பண்ணிக்கிறதா நான் முயற்சியில் இருக்கேன். சரிங்களா, அந்த முயற்சிக்கு ரொம்ப ரொம்ப தேவையான திறமா நீங்கள் நம்பி ஜாயின் பண்ணுறது மட்டும்தான். ஓகேவா, உங்களை ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், அவங்க கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், யாராக வேணால் இருக்கட்டும், ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு, ஃபெயில் ஆகிற ஸ்டூடெண்ட்டாக கூட இருந்தால் பரவாயில்ல, என்னை நம்பி ஜாயின் பண்ணுவீங்க. கொஞ்சம் டைம் அவ்வளோதானே, அவங்களாம் ஃபுல் கைடன்ஸ் நான் கொடுக்குறேன். சரிங்களா, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இண்டிவிஜுவல் கைடன்ஸாக நான் கொடுப்பேன். சரிங்களா, பை ஃபேமிலி, டேக் ஆல் தி பெஸ்ட்.